எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் நாட்டு செய்திகள். வணக்கம் அருண் சண்முகலிங்கம் அவர்களே. வணக்கம் ராஜன் அண்ணா. கொரோனா என்பது உலகை விட்டு நீங்குமா என்கின்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்றது. பல்வேறு நாடுகளில் கொரோனா தொடர்ச்சியாக தொற்றி வருவதாகவும் அதனால் பாதிப்படைவோர் எண்ணிக்கை என்பது அதிகரித்து செல்வதாகவும் உலகளாவிய ரீதியில் வெளியாகின்ற தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் நாட்டில் கொரோனா நிலவரம் என்பது எவ்வாறு உள்ளது? 18 சுகாதார திணைக்களின் தகவலின்படி 158,641 பேர் இதுவரை, அதாவது கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதியிலிருந்து இன்று வரை கொரோனா தொற்றினால் பிரான்ஸில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரங்களில் 467 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 10,125 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும், 752 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும், கடந்த 24 மணி நேரங்களில் 28 பேர் வைத்தியசாலைகளில் இறந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 29,603 பேர் இதுவரை கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி இன்று வரை இறந்திருப்பதாகவும், 73,887 பேர் சுகமாகி வீடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 220 பேர் கடந்த 24 மணி நேரங்களில் வைத்தியசாலைகளில் இருந்து சுகமாகி வீடுகளுக்கு சென்றிருக்கின்றனர். கொரோனா தாக்கம் ஏற்பட்ட நாள் முதல் பல்வேறு முடக்கங்கள் பிரான்ஸ் நாட்டிலே நிலவின. உள்ளிருப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொழுது பல விடயங்கள் முடக்கம் கண்டிருந்தன. இப்பொழுது உள்ளிருப்பு நடவடிக்கையில் இருந்து வெளியேறியிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, குறிப்பாக பாரிஸ் நகரத்தின் மெட்ரோ போக்குவரத்து என்பது முடக்கப்பட்ட காலத்தில் இருந்தது போல்தான் செயல்படுகிறதா, அல்லது முழுமையான சேவை தற்பொழுது நடைபெறுகின்றதா? கொரோனா வைரஸின் உச்ச தாக்குதல் நேரமான மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 30% சேவைகளை, மெட்ரோ சேவைகளை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அவை இப்பொழுது படிப்படியாக குறைக்கப்பட்டு இப்பொழுது வரும் 22 தேதி அளவில் முழுமையான ரயில்ஸ் மெட்ரோ சேவைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை இப்பொழுது படிப்படியாக திறக்கப்பட்ட மெட்ரோ நிலையங்கள் இப்பொழுது 17 நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. அவர் இல்லாமல் 300 நிலையங்கள் இங்கு இருக்கின்றன. மெட்ரோ நிலையங்கள் அனைத்தும் வரும் 22 தேதியுடன் சேவையில் ஈடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. பாரிஸ் மற்றும் பாரிஸ் சுற்றியுள்ள பகுதிகளில் பயணம் செய்யும் அனைவருக்கும் முகக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. காலை 5:15 1:15 வரை இந்த சேவைகள் வழமை போல் ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரத்தை பொறுத்தவரையில் மெட்ரோக்கள் இயங்கினால்தான் பாரிஸ் நகரம் இயங்குகிறது என்பது உலகத்திற்கும் தெரியவரும், அந்த மக்களும் தாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். பிரான்ஸ் நாட்டிலே சிறு நகரம் ஒன்றில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இது பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? லார்தஷ் மாவட்டத்தில் உள்ள ஒபேனா என்ற பகுதியில் 38 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 38 பேரும் ஒரு நல்லடக்க நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த பொழுதே, அதில் அவர்கள் சமூக இடைவெளிகளை பின்பற்றாததும் முகம் கவசங்களை அணியாமல் சென்றதாலும் இந்த தொற்றுகள் ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் நாட்டிலே பல நிறுவனங்கள் தங்களுடைய பொருளாதார இழப்பு பற்றி அறிக்கைகள் வெளியிட்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே, லொத்தோ நிறுவனமும் தன்னுடைய வருமான இழப்பு பற்றி அறிவித்திருக்கிறதா? எஃப்டிஜி என்று அழைக்கப்படும் லொத்தோ நிறுவனம், அதன் தலைவர் ஸ்டீஃபன் பையே வந்து இன்று வழங்கிய பேட்டி ஒன்றில் தங்களது நிறுவனத்துக்கு கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 200 மில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். பிரான்சின் எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் அவர்கள் மரின் லூபென் அவர்களுடைய தேர்தல் வெற்றி தொடர்பாக என்ன கருத்து வெளியிட்டிருக்கிறார்? ரிப்போர்ட்டர் சான்ஸ் ஃப்ரான்சியர், அதாவது எல்லைகளற்ற ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் ரூபேர் மினார், அவர் வந்து பெஜியே என்ற நகரத்தின் மேயராகவும் இங்கு இருக்கின்றார். அவர் வந்து கடந்த தேர்தலில் மரின் லூபென், அதாவது தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவி மரின் லூபென் அவர்களை ஆதரித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2017 நடந்த தேர்தலில் மரின் லூபென் அவர்களை அவர் ஆதரித்திருந்தார். இப்பொழுது அவர் 2022 நடக்கப்போகும் தேர்தலில் அவர் மரின் லூபென் வெற்றி கொள்ள மாட்டார் என்று இன்று அவர் பேஃபம் தேவிக்கு அடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். மரின் லூபென் அவர்கள் ஏன் வெற்றி பெற மாட்டார் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்? அழுத்தம் திருத்தமாக அவர் கூடுவதற்கான காரணம் வந்து மரின் லூபென் அவர்களிடம் அந்த ஒரு ஜனாதிபதியாக வரும் தகுதி இல்லை என்றதை வந்து அந்த போட்டியின் போது அவர் தெரிவித்துள்ளார். டியோன் நகரத்தில் நடைபெற்ற கலவரத்தின் நிலவரம் என்பது தற்பொழுது எப்படி உள்ளது?
வார ஆரம்பத்தில் டிஜோ நகரத்தில் நடைபெற்ற கலவரங்கள் இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அங்கு இப்பொழுது அங்கு போலீசார் அங்கு இப்பொழுது 5 பேரை கைது செய்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் செச்சன் பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இவர்கள்தான் இங்கு இந்த கலவரங்களை ஏற்படுத்தி இருந்ததும் இங்கு கடுமையான பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டதற்கும் இந்த செச்சன் பூர்வீகவாதிகள் தான் காரணமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பரசல்டாமோல்ட் போன்ற சாதாரண மாத்திரைகள் இனிவரும் காலங்களில் பிரான்ஸ் நாட்டிலேயே தயாரிக்கப்படல் வேண்டும் என குரல் எழுப்பப்பட்டுள்ளதா? சனோஃபி உப்சா செகண்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களிடம் சுகாதார அமைச்சர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர்களை இந்த பாராசிட்டமோல் மருந்துகளை நாங்கள் எங்கள் நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்றும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை இனி ஏற்க முடியாது என்றும், அதாவது மூன்று கடந்த வரும் கட வரும் 3 வருடங்களில் இங்கு இந்த இந்த மருந்து பாராசிட்டமோல் மருந்துகளை இங்கு தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலே உறைந்து போய்விடாமல் இருக்கின்ற இனத்துவேசம் என்பது அண்மையில் அமெரிக்காவில் அமெரிக்க நாட்டையே எரித்தது போன்ற காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிலும் இனத்துவேசம் என்பது தலையெடுத்து வருகின்றதா? இது அங்கு வாழுகின்ற சகல இனத்தவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதா? பிரான்சில் இனத்துவேசம் அதிகரித்திருப்பதாக சிஎன்சிடிஎச் என்ற மனித உரிமைகளுக்கான தேசிய அமைப்பு அறிவித்துள்ளது. 2011 ஆம் ஆண்டு சுமார் 11 லட்சம் பேர் இனத்துவேசத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2019 ஆம் ஆண்டு இது 40% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களின் தரவுகளின்படி இனத்துவேசத்தால் பாதிக்கப்பட்டவர்களது வழக்குகள் 6600 வழக்குகள் 2019 ஆம் ஆண்டு போடப்பட்டதாகவும், 2018 ஆம் ஆண்டில் 6122 வழக்குகள் இதே போன்று போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு அதனால் இங்கு இனத்துவேசம் வந்து வர இங்கு அதிகரித்துக் கொண்டு வருவதை இதில் இருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக சிறிய வீதத்தில் பிரான்ஸ் நாட்டிலே தமிழ் மக்கள், குறிப்பாக ஈழத்தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தாலும் கூட இப்படியான இனத்துவேசம் என்பது அவர்களையும் அச்சங்கொள்ள வைக்குமா? இனத்துவேசம் என்பது எல்லோரும் அச்சம் கொள்ளப்பட வேண்டிய விடயம். அதனால் இப்பொழுது இங்கு 1 லட்சம் தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் என்று பிரித்து பார்க்காமல் தமிழர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள் கிட்டத்தட்ட சுமாராக 1 லட்சம் பேர் இங்கு வாழ்வதாக தெரிய வருகிறது. அந்த 1 லட்சம் பேரில் வந்து அவர்களை இவர்கள் இங்கு இருக்கும் பிரெஞ்சு குடியரசை சேர்ந்த மக்கள் அவர்களை ஒரு கருப்பு இனத்தவர்கள் போன்றுதான் அவர்களை அந்த 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 கேட்டகரிக்குள்ள அவர்களை வைத்திருக்கின்றார்கள். அதாவது அப்படியான இதனால் எப்படியும் இந்த இனத்துவேசம் என்பது யாருக்கு எப்படி நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் இங்கு இனத்துவேசம் அதிகரித்து கொண்டு வருவது இங்கு சுமாராக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வலதுசாரி கட்சியான ரசம்பளம் அரசியனால் தனது வாக்குகள் தனது இங்கு நடைபெறப்போகும் தேர்தலில் வரும் தேர்தலில் சில சில நகர சபைகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது இங்கு ஒரு பெரிய நகரமான ஃப்ரேஜூஸ் அது அங்கும் வந்து அவர்கள் அதை கடந்த தேர்தலில் கைப்பற்றியிருந்தார்கள். இப்பொழுது வரும் தேர்தலில் 120,000 மக்கள் வாழக்கூடிய பெர்பினியோ என்ற நகரத்தையும் அவர்கள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் பாரிஸும் பாரிஸை சுற்றிய இடங்களில்தான் கூடுதலானவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் சிறு சிறிதளவான மக்கள் வெளி மாவட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இனத்துவிசம் என்பது ஒரு 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 கொடிய ஒரு நோய் என்றும் சொல்லலாம். பிரான்ஸ் நாட்டிலே இம்முறை கோடைகால விடுமுறையை, அதாவது அந்த நீண்ட விடுமுறையை பிரான்ஸ் வாழ் மக்கள் பிரான்ஸ் நாட்டிலேயே கழிக்கப் போகின்றார்களா? ஒப்பீனியன் வே என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் சோஃபென்கோ என்ற நிறுவனத்துக்காக நடத்திய கருத்து கணிப்பொன்றில் 71% பிரெஞ்சு மக்கள் தங்களது கோடைகால விடுமுறையை பிரான்சிலேயே கழிக்கப் போவதாக இந்த கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது. நல்லது அருண் சண்முகலிங்கம் அவர்களே, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நன்றி ராஜன் அண்ணா. இந்த தளத்தினை பார்வையிட விரும்புபவர்கள் இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்தும் நீங்கள் இதனை பார்வையிட முடியும்.